ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரீடிங் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி காலில் பார்க்கும்போது ஃப்ரைஸ், ஏகப்பட்ட ஃப்ரைஸ் இதில் இருக்குது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீடிங் விட்ட வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம உங்களுக்கு ரிசல்ட்டை தான் காட்ட போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு அந்த ப்ரைஸை காட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு என்ன ஃபீட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். இதான் பார்த்திங்கன்னா நம்ம ஜீப்ராவுடைய ப்ரீடிங் செட்டை. பேரண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்குது. லீஃப் இருக்குதுனால ஒழிச்சிருக்கு, இலைக்கடியில் ஒழிச்சிருக்குது. காலில் தான் இந்த ஃப்ரைஸ் எல்லாம் பார்த்தேன். ஏகப்பட்ட ஃப்ரைஸ் இருக்குது, நூற்றுக்கணக்கான ஃப்ரைஸ். உங்களுக்கு ஃப்ரைஸை பிடிச்சி காட்ட போகிறோம். ப்ரைஸை பிடிக்க பெருசாக கஷ்டம்லாம் பட தேவையில்லை. இதில் இருக்க ப்ரைஸ் கவுண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்படி சும்மா தண்ணியில் கூறினாலே போதும். இதிலே வந்திருக்கு பாருங்களேன், அவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, கவுண்ட்லெஸ்ஸாக இருக்குது. சொல்லப்போனால் இது எல்லாத்தையுமே நம்ம காப்பாற்றி எடுக்க முடியுமானா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி எடுத்திருக்கேன். எப்படி ஃபீட் பண்ணினா, நம்ம கப்பியோடைய ப்ரீடிங் ஃபுட்டு போட்டு தான் எடுத்திருக்கேன். நிறைய கிட்டத்தட்ட ஒரு 100-110 சீப்ரா குட்டிக்கிட்டே எடுத்துருந்துருக்கேன். நான் அவுட் எடுத்திருக்கேன். அப்போ அவுட்டுனா நான் அதை காப்பாற்றி எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஃபைட்டர் குட்டி மாதிரியே ரொம்ப சின்னதாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா நூற்று கணக்கில் இருக்குது. ரெண்டு பேர், அதாவது ரெண்டு பேர், ஒரே ஒரு பேர்னால் கிடச்ச ஃப்ரைஸ் இது. இவ்வளவுமே போய் ஒரு 10 பேர்லாம் போட்டோன்னே எவ்வளோ கவுண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்கள். ஃபீமேல் பார்த்திங்கன்னா அடுத்தும் ப்ரீடிங் செட் ஆகிடுச்சு. அதை அடுத்து எக், அடுத்த செக்ஷன் ஆஃப் எக் லே பண்ணுறது கூட ரெடி ஆகிடுச்சு. ஜீப்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ளஸ். குறிப்பிட்ட ஒரு 3-4 டேஸ் கேப்லேயே எக் லே பண்ணி 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 நிறைய எக்ஸ் வந்துச்சுட்டே இருக்கும். நிறைய ஃப்ரைஸ் அடுத்தடுத்த பேட்சாக வந்துக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செக்ஷன் ஃப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் அந்த பேரண்ட் அங்கேருந்து மாற்றிடுங்க. மாற்றி இன்னொரு டப்புக்கு மாற்றிடுங்க. பேரண்டை ஃபீட் அதே ப்ரீடிங் செட்டப்போட திருப்பி எக் லே பண்ணி திருப்பி அடுத்த பேட்ச் வரும். இந்த ஒரே பேட்சில் அடுத்தடுத்தடுத்த ஃப்ரைஸ் வரும்போது இதுக்கு குட்டிகள்லாம் வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும், ஸ்பேஸ் பற்றாது. ஏன்னா இது ஒரே தடவை நிறைய கவுண்ட் போடுற ஒரு மீன், அதான் நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் அதே மாதிரி ஒரே இடத்துல வச்சு திருப்பி திருப்பி அதே இடத்துல எக் லே பண்ண வைக்கிறத அவாய்ட் பண்ணும். காலில் தற்செயலாக ஃபீட் பண்ண வரும்போது தான் நான் பார்த்தேன். முதல்ல ஜஸ்ட் பார்த்து தெரியலை, கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது அதுக்கு ஃப்ரைஸ் இருக்குன்னு. அவ்வளோ குட்டியாக இருக்குது, கவுண்ட்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம இது எல்லாமே காப்பாற்ற முடியுமானா, கண்டிப்பாக நல்ல கேர் கொடுத்தா கண்டிப்பாக ஜீப்ராவை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக காப்பாற்ற முடியும். ஒரு காலத்தில் கப்பியோடைய ப்ரீடிங் ஃபுட் இருக்குல்ல, அதை போட்டப்போவே எனக்கு ஒரு தடவை ஒரு பேட்சில் 100+ சீப்ராஸ் எனக்கு கிடச்சிட்டு இருந்தேன், ரோஸ் கலர் சீப்ரா. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அதுக்கு எவ்வளோ கேர் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து அதோடைய அவுட்புட் இருக்கும். இதை ஒரு நல்ல ஸ்பேஸுக்கு, நல்ல பிரெத்தான ஸ்பேஸுக்கு இறக்கி விட்டோம் அப்படின்னா இன்னும் இது ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஒரு மீன் வளர்க்கும் போது ஸ்பேஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, அது நல்ல கம்ஃபர்டபுளாக ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபீடும் கரெக்டாக கொடுத்தாலே நல்ல க்ரோத் நல்ல குவாலிட்டியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் தான் நான் எல்லா ஜீப்ரா ப்ரீட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஒரு ரோஸ் கலர் மாதிரி ஒரு சீப்ரா தான் ப்ரீட் பண்ணியிருந்தேன், அதுக்கு 2-3 வாட்டி நான் ரிசல்ட் எடுத்திருக்கேன். பட் ஒருவேளை ஃபீமேலாக இருக்குமோ அப்படின்னு டவுட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ பார்த்தா கரெக்டாக ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ஒரு பேர் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லார்ஜ் கவுண்ட் இது அந்த வழியில் எடுக்க முடியும், ரொம்ப சிம்பிளாக எடுக்க முடியும். இதுக்கு என்ன ஃபீட் பண்ணலாம் அப்படின்னா, நேற்றுக்கு தான் நான் அந்த எக் யோக் பற்றி பார்க்கும்போது அதில் இதுக்கு எக் யோக் கூட ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. மைதா எல்லாம் இதுக்கு ஃபீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு பேர் எனக்கு சரியாக தெரியல. ஸோ இதுக்கு லைஃப் ஃபுட்டு என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நீங்கள் அதை எப்படி அதுக்கு வாயில் கொள்கிற மாதிரி என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் அது சாப்பிடும். நேற்றுக்கு ஏதோ ஒரு கமெண்ட்ஸில் நான் படிச்சிருந்தேன், இந்த மாதிரி நான் கண்டென்ட்டுக்காக அந்த எக்யோக்கு அது சாப்பிடுது அப்படின்னு போடுறேன் அப்படின்ட்டு. இல்லை பிரதர், கண்டிப்பாக கிடையாது, அது நீங்கள் நம்புங்க. அது சாப்பிட்டுச்சு, நான் அந்த வீடியோவில் கூட காட்டியிருப்பேன், அது சாப்பிடுது. அதனால தான் நான் காட்டினேன், அதை நான் ட்ரை பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நான் அதை தான் அது ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம், அது எவ்வளோ தூரம் பாசிபிள், அது எவ்வளோ ஃப்ரைஸ் அதிலேருந்து காப்பாற்ற முடியுது அப்படின்னு பார்க்கலாம். மற்றபடி ஒர்க் ஆகுது. இப்போ நான் அது சாப்பிட்லன்னா நான் அடுத்த ஃபுட்டு ட்ரை பண்ணியிருப்பேன்ல, அது சாப்பிடுது. அப்புறம் அடுத்த ஃபுட்டு நான் இப்போ ட்ரை பண்ணலைல்ல, அப்போ அது கரெக்டாக அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். மேபி தெரில, இந்த மீனுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, உங்கள் மீனுக்கு ஒர்க் அவுட் ஆகலையா இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் லைவ் ஃபுட்டுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைவ் ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய இடத்துல கேட்டேன், அக்வாரியம் ஷாப்ஸில் லைவ் ஃபுட்டு விற்க மாட்டேங்கிறாங்க. அது ஏனே தெரில, அது என்ன மற்ற ஃபுட்ஸ் விற்காதனா இருக்கும் தெரில. பட் நமக்கு அது பெருசாக கிடைக்க மாட்டேங்குது லைவ் ஃபுட்ஸ் இந்த ஊரில். அடுத்தடுத்து என்ன ஃபீட் பண்ணுறோம் எல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஒருத்தர் கேட்டார் ஜீப்ராவுடைய ரிசல்ட், நான் வந்ததும் அப்டேட் பண்ணிட்டேன். இன்றைய வீடியோன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான். மறக்காமல் நம்ம ஜீப்ராவுடைய ப்ரீடிங் வீடியோவும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.